இன்னைக்கு விடல 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் யூனிட் 1 இயல் உலகத்தின் தன்மையும் அலைவீட்டியலும் லெசனோல இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். புக் பேக் ஆன்சர் அதுக்கப்புறம் புக் இன்சைட்ல இருக்கிற முக்கிய வினாக்கள் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 8 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 8ல அடிப்படை அளவுகள் மற்றும் வலி அளவுகள் வேறுபடுத்த கேட்பாங்க. அடிப்படை அளவுகள் மற்றும் வலி அளவுகள் வேறுபடுத்துக்க, இந்த க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். இதுல இந்த ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் 3 மார்க் க்வெஸ்சன். ஃபர்ஸ்ட் நம்ம புக் இன்சைட்ல, அதாவது புக்கு உள்ளாடி எந்தெல்லாம் க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட் பார்ப்போம், அதுக்கப்புறம் புக் பேக் ஆன்சர்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 10 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 10ல ஆம்பியர், இந்த க்வெஸ்சன் ஆம்பியர் என்றால் என்ன, இந்த க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் க்வெஸ்சன். அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 12, அதுல ரேடியான், இந்த க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட். இரண்டு இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் 2 மார்க் க்வெஸ்சன். பேஜ் நம்பர் 16, இதுல ஒளி ஆண்டு என்றால் என்ன, இந்த க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் க்வெஸ்சன். அதுக்கப்புறம் வானியல் அழகு என்றால் என்ன, இதுல ரெண்டு இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட், 2 மார்க் க்வெஸ்சன். அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 31 எடுத்துக்கோங்க. அதுல பரிமாண்களின் ஒரு படித்தான நெறிமுறை, இந்த க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட், 2 மார்க் க்வெஸ்சன். இரண்டு ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட், 2 மார்க் க்வெஸ்சன். அதுக்கப்புறம் பரிமாண பகுப்பாவின் பயன்பாடுகளும் வரம்புகளும், அதுல பரிமாண பரிப்பாவின் பயன்பாடுகள் மட்டும். ஓகே, பரிமாண பகுப்பாவின் பயன்பாடுகள் அல்ல, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து தேர்ட் பாயிண்ட் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட், 3 மார்க். சம்டைம்ஸ் இது இம்பார்ட்டன்ட், 5 மார்க். 5 மார்க்லோட கேட்பாங்க. சோ இதை கட்டாயம் படிச்சு வச்சுக்கோங்க. 3 மார்க் இல்லைன்னா 5 மார்க்ல வர வாய்ப்பு இருக்கு. புக் உள்ளாடி க்வெஸ்சன்ஸ் இவ்வளோ தான். இனி புக் பேக் க்வெஸ்சன்ஸ், புக் பேக் க்வெஸ்சன்ஸ்ல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்ப்போம். குருவினாக்கள், ஃபர்ஸ்ட் ஒன், இயற்பியல் அளவுகளின் வகைகளை விவரி, இந்த க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட், 2 மார்க்ல கேட்பாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஒன், முக்கிய எண்ணுருக்களை கணக்கிடுவதின் விதிகளை தருக, இந்த க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட், 3 மார்க் க்வெஸ்சன். தென் பரிமாண பகுப்பாயின் வரம்புகள் யாவை, இம்பார்ட்டன்ட், 3 மார்க் க்வெஸ்சன். தென் நுட்பம் மற்றும் துல்லிய தன்மை வரையறு ஒரு எடுத்துக்காட்டிலும் விளக்குங்க, இம்பார்ட்டன்ட், 3 மார்க் க்வெஸ்சன். அப்ப குருவினாக்கள் எந்த எல்லாம் க்வெஸ்சன் இம்பார்ட்டன்னா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் அண்ட் ஃபிஃப்த் க்வெஸ்சன், 4 க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நெடுவினாக்கள்ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட், நீண்ட தொலைவுகளை அளக்கும் முக்கோண முறை மற்றும் ரேடார் முறை பற்றி விளக்க, இந்த க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பிழைகளின் வெவ்வேறு வகைகளை விளக்குக, இந்த க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட். தென் தேர்ட் ஒன், பிழைகளின் பெருக்கம் பற்றி நீவீர் அறிந்தது என்ன, கூட்டல் மற்றும் கழித்தலில் பிழைகளின் பெருக்கத்தை விவரி, இந்த க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட். சோ நெடுவினாக்கள்ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், 3 க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட். இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் இவ்வளவு தான். நெக்ஸ்ட் லெசனோட இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். சோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.